பக்தி கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பொருளாதாரம் ஈட்டக்கூடிய செயல்கள் எப்போ செஞ்சால் நம்ம வெற்றி அடைவோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம். இப்போ 30 ஜூன் 2024 முதல் 8 ஜூலை 2024 வரை ஒரு குடை யோகம் ஏற்படும் காலம். இப்போ குடை யோகத்தில் பார்த்திங்கன்னா கேது பகவான் வந்து ஒரு குடையின் கைப்பிடியாகவும் மீதி 8 கிரகங்கள் குடையின் மேல் பகுதியாகவும் அணிவித்து நிற்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது கிரகமாளிகா யோகம். 9 ஜூலை 2024 முதல் 12 ஜூலை 2024 வரை கிரகங்கள் மாலையாக அணிவித்து நிற்கும் ஒரு காலம். இப்போ இந்த கிரகமாளிகா யோகத்தை பற்றியும் குடை யோகத்தை பற்றியும் நான் ஃபஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறேன். இப்போ டைரெக்டாக நம்ம ராசி பலனுக்கு போயிடுவோம். இப்போ துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது, என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ துலாம் ராசி லக்னம். துலாம் ராசி வந்து காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு. அப்போ கலத்திரஸ்தானம் காலபுருஷனுக்கே, அடுத்து சனி பகவான் உச்சம் பெறும் வீடும் துலாம். இப்போ இந்த துலாம் ராசி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார், அடுத்து 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். அப்போ அஷ்டமத்து குரு இப்போ நடந்துட்டு இருக்கிற காலமாக இருக்குது. அப்போ இப்போ துலாம் ராசி லக்னக்காரங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி என்ன வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திர குலதெய்வ ஸ்தானத்தில் சனி வக்ரம் பெறுகிறார். அந்த இடத்திலிருந்து 2ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். இப்போ சனி பார்க்கும் இடம் பால், ஆனால் வக்ரம் பெற்ற சனி பார்க்கும் இடம் பலம் பெறும். அப்போ இந்த 2ஆம் வீட்டை சனி பகவானும் பார்க்குறாரு, குரு பகவானும் பார்க்குறாரு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம், அது வந்து இப்போ ஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த 2ஆம் இடம் தனம், அப்போ தனம்னா மணி, அப்போ இன்கம் வரக்கூடிய செயல்களில் நீங்கள் இப்போ இறங்க போகிறீங்க. அது வந்து இன்கம் இப்போ இன்க்ரீஸ் ஆக போகுது. நான் ஜாபில் இருக்கிறேன், எனக்கு சேலரி கம்மி அப்படின்னா இப்போ ப்ரொமோஷன் கிடச்சிரும், இல்லைன்னா லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிடுவீங்க, ஜாப் சேஞ்ச் ஆவீங்க, இன்கம் அதிகமாகிடும், சேலரி இன்க்ரீஸ் ஆகிரும். ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக ஜாலியாக வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய டைம் இது. அப்போ அப்படி வந்து நீங்கள் ஒரு ஹாப்பினஸ்ஸாக போகக்கூடிய காலகட்டம். ரொம்ப மூஞ்சிவாடி ரொம்ப சோர்வாக இருந்த துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு இப்போ புத்துணர்ச்சி பெறுவீங்க. ஏன்னா பொதுவாகவே 2ஆம் இடம் தனஸ்தானத்தை குரு பகவான் சனி பகவான் பார்த்துச்சுனாலே உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்காமல் ஈஸியாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து குடும்பஸ்தானத்தையும் குரு பகவானும் சனி பகவானும் பார்க்குறாங்க. அப்போ குடும்பஸ்தானம், அப்போ ஃபேமிலிக்குள்ளே ஒரு அன்யோன்யம் பிறக்கும், ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். நான் ஃபேமிலியை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கேன் அப்படின்னா ஃபேமிலிக்கிட்ட ஒன்றா போய் நீங்கள் சேர்ந்துருவீங்க. அடுத்து பிரிந்து வாழும் கணவன் மனைவிகள் ஒன்றா சேரும் காலகட்டம். குடும்பத்தில் ஒரு புது வரவு உண்டு. மேரேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும். இல்லை கருத்து வேறுபாடு வந்து ஒரு நண்பர்களுக்குள்ளேயோ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயோ ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயோ இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் மாறி இப்போது ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்டு ஒரு அன்யோன்யமாக மாறக்கூடிய டைம் பீரியட் இது. அடுத்து வாக்குஸ்தானத்தையும் குரு பகவானும் சனி பகவானும் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் இனிமேல் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டை வந்து ஈஸியாக நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க. எனக்கு வாயில் தான் பிரச்சனை வந்துட்டு இருந்து அப்படின்னா இனிமேல் வந்து உங்கள் பேச்சை எல்லோரும் கேட்பாங்க. வீட்டில் நான் என்ன சொன்னாலும் எடுபடலை, யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இனிமேல் உங்களுடைய பேச்சு எடுபடும் காலமாக இது மாறப்போகுது. இப்போது இந்த காலகட்டத்தை நான் இன்கமுக்கு எப்படி நான் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். அக்ரி ரிலேட்டட் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிங்காக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் இறங்கி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க, அது பின்னாடி ஒரு நல்ல க்ரோத்தாக இருக்க போகுது. இப்போது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அப்போ குழந்தைகளுக்கு ஒரு உடல்நிலை கோளாறு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுத்துக்கணும். அடுத்து 5ஆம் வீடு குலதெய்வ ஸ்தானம். குலதெய்வ வழிபாடில் நீங்கள் சிறு குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணணும். கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா சனி பகவான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். அடுத்து பூர்வீக முன்னோர் வழிபாடு நமக்கு நல்ல வெற்றியை தரும். அடுத்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா பூர்வீக சொத்துக்களும் 5. அப்போ அதில் வில்லங்கம் இருந்ததுன்னா அந்த வில்லங்கமெல்லாம் இப்போ கரெக்டாக ஒரு பிளான் போட்டு டெசிஷன் எடுத்திங்கன்னா அந்த வில்லங்கம் தீர்ந்து அந்த சொத்துக்கள் விற்று உங்களுக்கு வந்து பணமாகவும் வரும், சொத்துக்கள் சேரக்கூடிய காலகட்டம். புதுசாக வண்டி வாங்குவீங்க, ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து உங்களுக்கு லக்காக இருக்க போகுது, சப்போர்ட்டாக இருக்க போகுது, க்ரோத்தாக இருக்க போகுது. ஒன்றா உங்களுக்கு இன்வெஸ்டர் கூட பார்ட்னராக கிடைப்பாங்க, இல்லைன்னா நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக இருப்பீங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் வந்து உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக போகுது. அந்த காலகட்டம் இது. இதை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இப்போது நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறேன், ஒரு ட்ரேடராக இருக்கேன், இன்வெஸ்டராக இருக்கேன்னா எந்த துறை பங்குகள் வந்து சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னா,
இப்போ ரெண்டாம் வீட்டை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்போ சுக்கரன் சந்திரன் காம்பினேஷன் உள்ள ஒரு ஸ்டாக்ஸ், அப்போ ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸு, டைமண்ட் அண்ட் ஜுவல்லரி, மைனிங், அது சார்ந்த துறை பங்குலாம் வந்து உங்களுக்கு அபரிவிதமான ஒரு குரோத்தை கொடுக்க போகுது. நீங்கள் வழிபாடுகள் என்ன செஞ்சால் இன்னும் வந்து எனக்கு ஈஸியாக நான் மணி மேக் பண்ணலாம், என்னோடய கஷ்டம் தீரும் அப்படின்னா திருப்பதி போயிட்டு வாங்க ஒரு டைம். அப்போ திருப்பதியில் வந்து கொங்கண சித்தர் மேலே தான் அந்த பெருமாளே உட்கார்ந்துட்டுருக்கிறார். அப்போது அந்த இடத்த வழிபாடு செய்யும்போது அந்த திருமாலின் திருப்பாதத்தை வணங்கும்போது கொங்கண சித்தரையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க. இன்னும் அவரோட ஆசி கிடச்சி உங்களுக்கு செல்வ செழிப்பு வந்து சீக்கிரம் நீங்கள் அடைஞ்சிருவீங்க, மேலே வந்துடுவீங்க. அந்த காலகட்டத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சு இந்த பொன்னான பீரியடை யூஸ் பண்ணி ஜெயிச்சு மேலே வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.